ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. யாஷ் ராஜ் ப்ரொடக்ஷன்ல மணிஷ் சர்மா டைரக்ஷன்ல சல்மான் கானுடைய அடுத்த படம் தான் டைகர் 3. அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுலேருந்தே சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் எஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான்கான ஃபேன் பேஸே ரொம்பவே தனியான ஒரு ஃபேன் பேஸ் தான். என்ன பண்ணாலுமே வந்து ரசிக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறாங்க. அதே போல் இந்த ட்ரைலரை வந்து இப்போ ஒரு கிளாரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹன்சிகா துபாயில் நடந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தவங்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேப் துப்பட்டா டாப் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸை இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் கேப்டன் மில்லர். அது இந்த வருடத்துடைய கடைசியில் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அண்ட் அடுத்த படம் வந்து அவருடைய D50, அதாவது 50th மூவியாக இருக்க போகுது. அதுக்கும் அடுத்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா D51. அந்த படத்தை பற்றின அப்டேட் தான் இப்போ வெளிவந்திருக்குது. அண்ட் அந்த படத்தில் நேஷ்னல் அவார்ட் வின்னராக இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் நடிக்க, அண்ட் இன்னொரு நேஷ்னல் அவார்ட் வின்னராக இருக்கக்கூடிய சேகர் கமுலா டைரக்டர் வந்து அதை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு, தெலுங்கு டைரக்டர். அண்ட் இந்த படம் தனுஷ் அவர்களுக்கு ஜோடியா முதல் முறையா ராஷ்மிகா மண்டனா வந்து சேர்றாங்க. அண்ட் மொத்தத்துல இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப பெரிய அளவில் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் D50 ஆல்ரெடி தனுஷ் அவர்களே டைரக்ட் பண்ணி நடிக்க போறாரு. D51 ரெண்டு நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ இப்பவே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அவருடைய அடுத்தடுத்த படத்து மேல இருக்குது. கீர்த்தி சுரேஷ் ரொம்ப கேஷுவலாக அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. படத்து மூலயமா தெலுங்கு ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவே வந்து கவர் பண்ணி அவருக்குன்னு தனி ஃபேமை கிரியேட் பண்ணவர் தான் அபிஷேக் நாமா. அண்ட் அவருடைய அடுத்த படத்தை அவரே வந்து நடித்து தயாரிக்கிறாரு. அந்த படத்தினுடைய பெயர் தான் டெவில். அண்ட் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக மாளவிகா நாயர் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகி செம ட்ரெண்டிங்காக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது. பிரியா வாரியர் ஓணம் சாரியில் அவங்க லேக்கில் குளிக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் இப்போ செம வைரலாக போயிட்டுருக்குது. அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. விஷாலுடைய நடிப்பில் வெற்றிகரமாக வந்து ஓடிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஓடிடிலையும் நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ண படம் தான் மார்க் ஆண்டனி. அண்ட் அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ விஷால் அடுத்ததாக வந்து சூப்பரான ஆக்ஷன் பிளாக்குக்கு பேர் போன டைரக்டர் ஹரி அவங்களோட மறுபடியும் இணைஞ்சு விஷால் 34ன்ற படத்தில் கமிட் ஆகிருக்கிறாரு. அண்ட் அந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்பவே வேகமாக நடந்துட்டுருக்குது. அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் டைரக்டர் கௌதம் வாஸ்தவ் மேனனும் அதே போல் டைரக்டர் சமுத்திரகனி அவர்களும் நடிக்கிறாங்கன்ற அதிகாரப்பூர்வமான விஷயத்தை அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு விஷால் அவர்கள். பிரணிதா சுபாஷ் இன்றைக்கி அவங்களுடைய பர்த்டேவை முன்னிட்டு ரொம்ப கேஷுவலான ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. அண்ட் லியோ
ஹீரோ ஃபீவர் எங்கே பார்த்தாலுமே இருக்குதுங்க. தளபதி விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து செம்மையாக வந்து அவருக்கு கட் அவுட்லாம் வச்சு பயங்கரமான வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வேற ஒரு ஃபயரை வந்து செட் பண்ணி விட்டுருக்குறாருங்க. அவருடைய சோஷியல் மீடியாவில் லாக்ட் அண்ட் லோடடு அப்படின்ற கேப்ஷனோட சேர்ந்து அனிருத் அவர்களோட படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கை கோர்த்துட்ருக்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செம்ம வைரலாக போயிட்டுருக்குது. இந்த ட்வீட்டை பயங்கரமாக ரீஷேர் பண்ணி ரீட்வீட் பண்ணி பல பேர் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க லியோ ரிலீஸ்க்காக. மிருணாலினி ரவி இக்கட் பேட்டர்ன் பிளவுஸோட ரொம்ப அழகான ஒரு சில்க் சாரியை வந்துட்டு ஜரி ஒர்க் பண்ணியிருந்த சில்க் சாரி வேர் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். டைரக்ஷனில் தெலுசுகன்னாடுற படத்தினுடைய டைட்டில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவாக டீசராக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க படக்குழுவினர். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சித்து, ராஷி, கண்ணா, ஸ்ரீநிதி ஷெட்டியெல்லாம் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு தமன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாருன்ற மொத்த விவரத்தையும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணதுலேருந்தே செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. ஓமி கேபி அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ ஷூட்டை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டன் கேர்லாக ஒரு ஷிம்மரி ட்ரெஸ்ஸில் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் அடுத்ததாக அவங்க எடுக்கக்கூடிய படம் தான் கன்னிவெடி. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு கீர்த்தி சுரேஷுடைய பர்த்டேவை முன்னிட்டு அவங்க அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் கன்வே பண்ணுற விதமாக ஒரு பியூட்டிஃபுல்லான போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய பிக்சரை போட்டு. அது வந்து இப்போ செம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. சஞ்சனா நடராஜன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் பிளவுஸோடு சேர்ந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு கிளாமப்போட. அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. நிறைய சினிமா அப்டேட்டோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் எப்பவுமே நம்மளுடைய உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விப்ளே ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் விப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சி யூ அண்ட் டேக் கேர்.